ஓம் ஐங்கிலம் பஞ்சமியே நமக. ஓம் ஐங்கிலம் தண்டநாதாய நமக. ஓம் ஐங்கிலம் சங்கேதாய நமக. ஓம் ஐங்கிலம் சமயஸ்வராய நமக. ஓம் ஐங்கிலம் சமய சங்கேதாய நமக. ஓம் ஐங்கிலம் வாராய நமக. ஓம் ஐங்கிலம் போத்ரினிய நமக. ஓம் ஐங்கிலம் சிவாய நமக. ஓம் ஐங்கிலம் பார்த்தாலய நமக. ஓம் ஐங்கிலம் மகாசேனாய நமக. ஓம் ஐங்கிலம் ஆக்னசக்ரேஸ்வாய நமக. ஓம் ஐங்கிலம் அரிக்னி நமக. ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தொடர்ந்து நாம் அன்னை வாராகி மாலையை காணொலியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அன்னை வாராகி மாலையுடைய 15வது பாடல் பார்க்க இருக்கின்றோம். ஐயும் கிளியும் என்று தொண்டர் போற்ற அரியபச்சை மெய்யும் கருணையும் வழிந்தோடுகின்ற விழியும் மலர்க்கையும் பிரம்பு கவாளமும் சூளமும் கண்ணெதிரை வையகம் துதிக்க வருவாள் வாராகி மலர்கொடியே என்று புலவர் பாடியிருக்கின்றார். வாராகி ஏன் வருகின்றாள், அவள் எப்படி காட்சி தருகின்றாள், அவளுடைய திருக்கரங்களிலே என்னவெல்லாம் இருக்கின்றது என்பதெல்லாம் புலவர் பெருமான் மிக அற்புதமாக இந்த பாடல்களே பாடியிருக்கின்றார். மனதை குளிர்விக்கின்ற பச்சை நிற திருமேனி, கருணை பெருகும் விழிகள், பிரம்பு கபாலம் சூளம் ஏந்திய திருக்கரங்கள், இப்படியெல்லாம் அன்னை வாராகி வெளிப்படுகின்றாள். எதற்காக வெளிப்படுகின்றாள், எப்போது வெளிப்படுகின்றாள், யாருக்காக வெளிப்படுகின்றாள் என்றெல்லாம் புலவர் சொல்லுகின்ற போது, ஐங்கிலம் என்ற பீஜ மந்திரங்களால் மனைமுன்றி துதிக்கின்ற அன்பர் முன் காட்சி கொடுக்கின்றாள் அன்னை வாராகி என்ற செய்தியைத்தான் இந்த பாடலிலே தருகின்றார். ஏன் அவள் ஐங்கிலம் என்ற பீஜ மந்திரங்களை மனமுன்றி அவர்கள் சொல்லுகின்ற சொற்களிலே பிழையிருந்தாலும் மனதிலே ஒன்றி அந்த தாயிடத்தில் பக்தியோடு அன்போடு சத்தியத்தோடு உண்மையோடு எந்த அன்னை வாராகி பக்தன் அந்த ஐங்கிலம் என்ற பீஜ மந்திரங்களால் அன்னை வாராகியை அழைக்கின்றானோ அவன் கண்ணெதிரே ஐயும் கிளியும் என்று தொண்டர் போற்ற அரிய பச்சை மெய்யும் கருணை வழிதோடுகின்ற விழியும் மலர்கையும் பிரம்பு கபாலமும் சூளமும் கண்ணெதிரே வையகம் துதிக்க வருவாள் வாராகி மலர்கொடியே என்று புலவர் பாடுகின்றார். ஆகவே மனமுன்றி அன்னை வாராகியை நீங்கள் பாராயணம் செய்து துதித்து அழைத்தால் அந்த தாய் வருவாள். அவள் வருகின்ற போது தமிழகத்தில் அழிந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வாள், மண்ணில் புதைந்த வரலாற்று பொக்கிசங்களையெல்லாம் மீட்டெடுத்து தருவாள். காரணம், அவள் கையில் ஏற்கலப்பை செய்திருக்கின்றார். மண்ணினால் புதைக்கப்பட்ட வரலாற்றினையும் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட வரலாற்றினையும் தோண்டி எடுத்து தருவதற்கு அன்னை வாராகி தயாராக இருக்கின்றாள். ஆன்மீக தத்துவங்கள் தமிழக மண்ணிலே புதைந்திருந்தாலும் அதையும் எடுத்து தருவாள். சத்தியம் தர்மம் நியாயம் மண்ணிலே புதைக்கப்பட்டால் அதையும் விட்டு கொடுப்பாள். தமிழகத்தினுடைய அரளாடல் ஆட்சி அளிக்கப்பட்டு அராஜக ஆட்சி எப்போதெல்லாம் தலைவிரித்து ஆடுகின்றதோ அப்போதெல்லாம் அன்னை வாராகியினுடைய ஆசையினால் அந்த சத்துருகள் சம்ஹாரம் செய்யப்பட்டு மீண்டும் தர்மத்தின் ஆட்சியை, மக்கள் நலன் சார்ந்த நல்லாட்சியை, ஆண்டவனுடைய அரளாட்சியை மீண்டும் அன்னை வாராகி தமிழகத்திலே தோற்றுவிப்பாள். அத்தகைய ஆன்மீக தேவதை முக்கன்னி, கலியுக தேவதை, பக்தர்களுக்காக வரம் கொடுக்கும் தேவதை அன்னை வாராகி நீ வர வேண்டும், உன் அரளாட்சி தொடர வேண்டும், மக்கள் இன்னல்களெல்லாம் களைய வேண்டும். ஓம் சக்தி.